ஹலோ எவ்வன் நான் உதவன் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு டாபிக்கே கொஞ்சம் லேட் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் ஒத்துக்கிறேன் பிகாஸ் நான் என்ன நினைச்சேன் இந்த ஒரு டாபிக் இந்த ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப பெருசா போகாது சும்மா உள்ள உள்ள முடிச்சுடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் என்னன்னா இந்த டாபிக் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே ஒரு டாபிக் எடுத்துதான் வீடியோ எடுப்பேன் பட் ஒரு வீடியோ தான் இன்னைக்கு ஒரு டாபிக்காவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒரு கதை அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அஞ்சாறு நாளாவே இந்த ஒரு விஷயத்தை பத்தி எல்லாருமே வைரலா பேசிக்கிட்டே இருக்கோம்னா என்ன ஒரு கதை ஜொமேட்டோ டெலிவரி கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ் நடந்திருக்குல்ல சோ அந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அது யாரு என்ன எந்த ஒரு விஷயம் கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரியல பிகாஸ் இப்ப நான் ஒரு ஒரு கதைன்னு சொன்ன அப்புறமா ரெண்டு பக்கமான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒரு ஒரு காயின்னு சொன்ன உடனே ரெண்டு பக்கம் ஒரு ரெண்டு பேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரிதான் இந்த ஒரு கதையும் நடந்திருக்கு இந்த ஒரு கேஸும் அப்படின்னு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் இந்த ஒரு வீடியோ இருக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் சொல்ல போறேன் பிகாஸ் நான் ரொம்ப லேட்ல இருந்தே வரேன் கொஞ்சம் பின்னாடில இருந்து வரேன் அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது வரைக்கும் நான் ஃபுல்லாவே சொல்ல போறேன் நீங்க ஃபுல்லாவே இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் யார் பக்கம் நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நம்ம கரெக்டா மேட்டருக்கு வந்துடும் இப்ப எதுக்கடா நீ இதை பத்தி பேசிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இதை பத்தி நம்ம பேசணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அது சோசியல் மீடியா தான் ரொம்ப வைரலா கேட்டேன் நான் நினைச்சேன் அந்த ஒரு வீடியோ வைரல் ஆச்சு ஒரு 1000 வியூஸ் இருக்கிறப்ப என்கிட்ட வந்துச்சு சோ 1000 வியூஸ் லாக்ஸ் வியூஸ் ஆச்சு லாக்ஸ் க்ரோர்ஸ் ஆச்சு இப்ப 3-4 வியூஸ் எவ்வளவு குரோர்னு தெரியல பட் குரோர்ஸ் தாண்டி இருக்கு சோ குரோர்ஸ் தாண்டி இருக்கிற இந்த ஒரு வைரலான விஷயம் ரொம்ப பெருசா போச்சு நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஜொமேட்டோ கேஸ்ல சோ இந்த ஜொமேட்டோ கேஸ் தான் ஜொமேட்டோக்காரங்க உள்ள ஏதோ செஞ்சு முடிச்சிடுவாங்க அந்த கதை அப்படியே ஃபிளாப் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன் பட் என்னன்னா இந்தியாவுக்கு ரொம்ப வைரல் ஆயிச்சு ஒரு சோசியல் மீடியால ரொம்ப பெரிய ஒரு விஷயம் மாறிச்சு சோ எப்படி சொல்லணும்னா சோசியல் மீடியான்றது எது வந்தாலும் நம்ம ஈஸியா நம்பிடக்கூடாது இன்க்ளூடிங் என்னோட வீடியோ கூட சொல்றேன் எதா இருந்தாலும் நம்ம ஈஸியா நம்பிடக்கூடாது ஈஸியா நம்ப கூடாது அப்படின்ற காரணத்துக்காக கொஞ்சம் தெல்ல தெளிவா நம்மளும் ஆராய்ஞ்சு பாத்துருவோம் அப்படின்னு காரணத்துக்காக இந்த ஒரு என்ன இது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்தியானம் 3:30 அளவுக்குல ஒரு பொண்ணு ஹிதேஷா அப்படின்ற பொண்ணு சோ ஒரு இன்ஃபுளுசர் இன்ஃபுளுசர் சரி ஒத்துக்குவோம் நம்மளும் என்ன பண்றது இன்ஃபுளுசர் சோ அந்த ஒரு பொண்ணு இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த ஒரு பொண்ணு 3:30 ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிருக்கு சோ அந்த ஆர்டர் பண்ணது யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜ் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு டெலிவரி பாய் போயிருக்கு சோ அந்த மனுஷன் எப்படின்னா லாயரோட பையன் சோ ஒரு ஃபேமிலியோட சுச்சுவேஷன் காரணத்துக்காக டெலிவரி வேலையை பாத்துருக்காரு ஜொமேட்டோல அவருக்கு அந்த ஆர்டர் வந்திருக்கு ஹிதேஷா பண்ணதால இந்த ஒரு ஆர்டர் இவருக்கு வந்ததால இவரு கொஞ்சம் தூரம் தான் இருக்காரு எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் வரணும் சோ இந்த பொண்ணு இருக்கிறது எலக்ட்ரானிக் சிட்டி எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் டெலிவரி பண்ணணும் சோ டெலிவரி பண்றதால அங்கிருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு சோ வாங்குற அந்த ஒரு இடம் இருக்குல்ல சோ அந்த ஒரு ஹோட்டல்ல அந்த ஹோட்டல் இருந்து அவர் வாங்கிட்டாரு சோ வாங்கிட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் போனோம் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போற சென்டர்ல நிறைய விஷயமான டிராபிக் ஜாம் டிராபிக்ஸ் நடந்திருக்கு அண்ட் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல சோ இந்த பெங்களூர்ல நடந்திருக்குல்ல சோ பெங்களூர்ல நிறைய அந்த எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கிற ஒரு இடம் சோ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் டைவர்ஷன் எடுத்துட்டு ஒரு ஜொமேட்டோ எந்த ஒரு டெலிவரியா இருந்தாலும் ஒரு 45-50 மினிட்ஸ்குள்ள முடிச்சிடணும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரிதான் இந்த ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்குது பட் இது என்னச்சுன்னா 3:30-4:30 வரைக்கும் மாறிச்சு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹிதேஷா அப்படின்ற பொண்ணுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு என்ன ஆச்சுன்னா இந்த பொண்ணுக்கு நான் ரிப்போர்ட் பண்ண போறேன் சோ ரிப்போர்ட் பண்ணா ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு காரணத்துக்கு ஜொமேட்டோக்காரங்க கஸ்டமர் கிட்ட சாட் பண்ணிருக்கு சோ போன் கூட பண்ணல சாட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு 1 hour மேலே ஆயிடுச்சு எஸ்டிமேட் டைம் ஆண்டி இருந்தால எனக்கு இந்த ஃபுட்டை நீங்க ஃப்ரீயா கொடுங்க இல்லைன்னா இந்த ஃபுட்டை நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க ஜொமேட்டோக்காரங்க கொஞ்சம் பேசியிருக்காங்க இப்ப நீங்க இப்படி கேன்சல் பண்ணிருக்கீங்கன்னா இப்ப உங்களுக்கு டெலிவரி பண்ண வர எனக்கும் லாஸ் ஆயிடும் நீங்க ஏதாவது வேற ஏதாவது அல்டர்னேட்டிவா பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பட் இந்த இதேஷமும் கேட்டுக்க மாட்டேன் அந்த பொண்ணும் கேட்டுக்க மாட்டேன் இல்ல நீங்க எனக்கு ஃப்ரீயா கொடுத்தோன்னா நிறைய பல்கான ஒரு ஐட்டம்ஸ் வர ஆர்டர் பண்ணிட்டு இருக்கு சோ பல்கான ஐட்டம் வந்து நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு அந்த டெலிவரி பண்ற பாய்க்கு சோ இது இந்த ஒரு விஷயம் நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும் ஆல்டர்னேட்டிவா இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு டைம்ல தான் காலிங் பெல் அடிச்சிருக்கு காலிங் பெல் அடிச்ச உடனே வெளியே வந்து அந்த பொண்ணு நிறைய ஃபுல் டோரை திறக்கல ஏன்னா பாயத்தை திறக்கு அவங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்கு சோ அந்த நாய் வெளியே ஓடிடுமா அப்படின்னு காரணத்துக்கு நிறைய திறக்கல ஆஃப்டர் திறந்துட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க ஃபுட் வாங்கிடுச்சு சோ ஃபுட் வாங்கிட்டு வந்து உள்ள போய் வச்சுட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க நான் ஜொமேட்டோ காரங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க சோ அந்த ஒரு காரணத்துக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்றேன் சோ அந்த பொண்ணு போய் சாட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த இந்த மனுஷன் தான் 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ண சொல்லுங்க பட் கிட்டத்தட்ட அந்த பொண்ணு சொல்ற வருஷன் இது வரைக்கும் நம்ம சொல்ற பாருங்க ஒரு ஃபுட் டெலிவரி கொடுத்த வரைக்கும் அந்த கொடுத்த வரைக்கும் இது வரைக்கும் இப்போ நான் சொல்ல போறது அந்த பொண்ணோட வருஷன்
அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, நான் டோர் திறந்தேன், சோ டோர் பாதுகாத்து திறந்தேன், நாய் வெளியே போயிடுமான்றதுக்காக. சோ அந்த அந்த மனுஷன் கிட்ட சொன்னேன், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். 5 மினிட்ஸ் கூட சரியா அந்த மனுஷன் வெயிட் பண்ணல. வெயிட் பண்ணாம என் டோரை தட்டிட்டு கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க மேடம், நான் காசை வாங்கிட்டு நான் நிறைய வேலை இருக்கு, இது ஒரு வேலை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னும் சொல்றேன், 5 மினிட்ஸ் கூட அவ்வளவு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அந்த மனுஷன் கொஞ்சம் ரேஸ் ஆகுறாரு. அவருக்கு என்ன டென்ஷனோ பிபி எனக்கு தெரியாது, பட் அவரு ரேஸ் ஆயிட்டு, இல்ல நான் என்ன உங்களுக்கு என்ன அடிமையா, நான் என்ன உங்களுக்கு அடிமையா அப்படின்னு கேட்டுக்காரு. நான் அப்படியெல்லாம் சொல்லல சார், நான் கொஞ்சம் கிளீனா தான் பேசிருக்கேன், கொஞ்சம் ரேஸ் ஆகாம கொஞ்சம் நிதானமா பேசுங்க அப்படின்னு பேசிருக்காங்க. இல்ல மேடம், நீங்க ஏதோ என்கிட்ட ஏமாத்துறீங்க, எனக்கு வேற ஏதாவது சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, நான் என்ன சொன்ன, அதாவது இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, இல்ல ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இங்க ஜொமேட்டோ கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒன்னு எனக்கு இந்த ஃபுட் அப்படின்றது ஃப்ரீயா கிடைக்கணும், கேன்சல் ஆகணும். இந்த இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கோவம் வரல, ஏன்னா அங்க இருந்து இங்க வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காரு. சோ இல்ல மேடம், இப்ப நீங்க காசு கொடுங்க, நான் ஒன்னும் கொடுக்கறேன், அடிமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, டோரை தள்ளிட்டு உள்ள வராரு அப்படின்னு சொல்றாரு இந்த பொண்ணு. சோ இந்த பொண்ணு டோர் ஹார்ஷா, ரொம்ப ஹார்ஷா தள்ளிட்டு என்ன தள்ளி எண்ணியை தள்ளி விட்டுட்டு ஃபுட் எடுக்க போறாரு. நான் அவரை தடுத்துட்டு அவரை தடுக்கிறேன். அப்போ என்ன பண்றாருன்னா, இவர் ரொம்ப ரேஸ் ஆயிட்டு என்கிட்ட கத்துறாரு. நானும் ஒரு மனுஷன் தானே, நானும் சரி கத்துறேன் அப்படின்னு காரணம், ரெண்டு பேருக்கும் வாக்கு விவாதம் நடந்துச்சு. சோ அந்த வாக்கு விவாதம் நடந்ததால என்ன நடந்திருக்குன்னா, இவர் என்ன அடிக்க வந்தாரு. சோ அடிக்க வரப்ப நான் தற்காப்புக்காக என்னோட சப்பல் எடுத்தேன், என்னோட ஸ்லிப்பர்ஸ் எடுத்துட்டு நான் அவரை அடிக்க போனேன். சோ அந்த டைம்ல அவர் அந்த சப்பலை கூட என்ன தள்ளி விட்டுட்டு போய் என்ன மூக்கில் அடிச்சுட்டு அந்த ஃபுட் எடுத்துட்டு மறுபடியும் தபதபான் ஓடி போயிட்டாரு. சோ ஸ்பீடா ஓடி போயிட்டாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ற இந்த ஒரு வெர்ஷன். சோ இதுதான் அந்த வீடியோல சொல்லிருக்கு. அந்த வீடியோல அந்த அந்த ஒரு வைரல் ஆச்சு இந்த ஒரு வீடியோ. அப்புறம் அந்த வீடியோ வைரல் ஆனதுல போலீஸ் எலக்ட்ரானிக் சிட்டி இருக்கிற போலீஸ் என்ன பண்றாங்க, காமராஜர் தேடி போய் கண்டுபிடிக்கிறாரு. சோ அந்த தேடி போய் கண்டுபிடிச்சி அந்த மனுஷனை போய் ஜெயிலுக்கு விவாதம் பண்றாங்க. ஒரு 2-3 hours என்னென்ன கேட்டு FIR போட்டு ஜெயிலுக்கு போடுறாங்க. சோ அந்த ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, அவங்க வீட்டுக்காரங்களே கிட்ட அவங்க அப்பா இல்ல, சோ அவங்க லாயரா இருந்தது, அவங்க அப்பா இல்ல, அவங்களோட வீட்டு சிச்சுவேஷன்ல அவங்க அவங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணா, 25,000 அளவுக்கு காசு கொடுத்து அவரை பெயில் எடுத்துட்டு வந்திருக்காரு. பெயில் எடுத்து வந்தாலும் சோசியல் மீடியாக்காரங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, ஒரு பொண்ணு கிட்ட போய் இப்படி நடந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா தேர்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இவரோட வெர்ஷன் சொல்றாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு. இவரோட வெர்ஷன் சொல்றாரு, சோ நீங்க இப்ப கிளீன கேளுங்க, நான் போய் காலிங் பெல்ல தட்டினேன், காலிங் பெல்ல தட்டினா 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன். நான் ரொம்ப நேரமா 5 நிமிஷத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணிட்டேன், பட் அவங்க இன்னும் எனக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ மறுபடியும் நான் தட்டினேன், அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன காசு கொடுக்க முடியாது, கேன்சல் பண்றேன் போறேன் அப்படின்னு எது எதோ சொல்றாங்க. பட் என்ன பண்றேன்னா, எனக்கு நிறைய வேலைங்க இருந்துச்சு, வேறவங்களுக்கு வேற டெலிவரி பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ அந்த ஒரு காரணத்துல நான் கேட்டேன், என் சீக்கிரம் கொடுங்க, நான் சீக்கிரம் போயிடுறேன், இல்ல ஏதோ ஒரு வேற ஏதாவது பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்க வாய்ஸ் ரேஸ் பண்ணி சொல்றாங்க. சோ நான் எனக்கும் நானும் பொறுமையா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பொறுமையா பேசிக்கிட்டு இருப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, நான் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணா, நான் உங்களுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணும் அப்படிங்கிற, நீ என்ன நீ என்னதான் வேறவங்க சர்வீஸ், நீ என்னோட சர்வெண்ட் தான், நீ என்னோட அடிமை தான் அப்படின்னு சொன்னாங்க. சோ எனக்கு எனக்கு கொஞ்சம் கோவம் வர மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அடிமை சொல்றது அவனும் அவங்களுக்கும் எனக்கும் எப்போ இருக்கும் ரிலேஷன் இருக்கானா, சாப்பாடு கொடுக்கறதோ அவங்க கிட்ட இந்த காசு வாங்குறோம் அவ்வளவுதான், அது வரைக்கும் தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே இவங்க அடிமை அது மாதிரி எல்லாம் பேசிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. நான் என்ன பண்ணா, ரொம்ப கூட தரல, ரொம்ப கொஞ்சம் ஸ்மூத்தா தான் டோரை தள்ளினேன். டோரை தள்ளினதுக்கு என் கத்துனாங்க, கொஞ்சம் என்ட்ரி கொடுத்தேன், என்ட்ரி கொடுத்துட்டு சாப்பாடு எடுத்துப்பேன். எனக்கு என்ன கால் வந்துச்சுன்னா, கொஞ்சம் எனக்கு தெரியும், பிகாஸ் ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள என்ட்ரி வருது தப்புதான், பட் இவங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்துக்கு நான் உள்ள போனேன், என்ட்ரி கொடுத்தேன், என்னோட தப்புன்றது ஒண்ணு இருக்கு. பட் என்னன்னா, இவங்க ஒரு கெட்ட வார்த்தை பேர் பேசுறாங்க, ஹிந்தியில 2-3 கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அண்ட் அப்புறம் இல்லாம என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறமா எடுத்துட்டு செருப்பு எடுத்துட்டு அடிக்க வந்தாங்க. சோ செருப்பு எடுத்து அடிக்கணும், என்னோட தற்காப்புக்கு எனக்கும் அடி வீந்துச்சு, தற்காப்புக்காக நான் என்னோட கையை வச்சேன். சோ கையை வச்சதால அவங்களோட அடி அவங்களோட கையே போய் அவங்களோட மோதிர வேற, சோ அந்த மோதிர எடுத்துட்டு போய் அவங்களுக்கு மூக்க உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு வருஷம் நடந்து இருக்கு. அப்புறம் இப்படி இந்த ஒரு விஷயம் மறுபடியும் அந்த பொண்ணு செருப்புல 2-3 அடிச்சு, நானும் அவங்க அவங்க ஃபுளோர் இருக்கிறது 4th floor, நான் கீழே இறங்கிட்டு வந்து ஒருத்தர் கேட்டாரு என்ன சத்தம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன், கீழே இருக்க அந்த ஃபுளோர் இவங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க நீங்க போய் டெலிவரி பண்றீங்க அப்படின்னு அவரு கூட சொல்றாரு. வேணா நீங்களே போய் வேணா அவர்கிட்ட கேட்டு பாக்கலாம், என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு விஷயம் நடந்தது, இப்பதான் இவர் சொல்ற ஒரு வருஷன் நடந்திருக்கு. சோ இந்த 2 வருஷமும் ரொம்ப கொதிச்சுட்டே போகுது நம்ம இந்தியால, இது வரைக்கும் வைரலாவே மாறிட்டு போகுது. இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசா போனதால என்ன நடந்தா, NDTV காரங்க கூப்பிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும். இவங்க ரெண்டு பேரும் வேர்க்குது ரொம்ப.
இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துருச்சு. ஸோ இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், 25,000 ரூபாய் கொடுத்தேன், இந்த மாதிரி வெளியே வந்த பெயில வந்திருக்கு, இப்போ முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரிஷன் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் வருஷம் சொல்றதுனால என்டி டிவி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, அதுவும் இல்லாம ஜொமேட்டோட இந்தியாவோட சிஇஓ என்ன சொல்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டதால இங்க ரெண்டு பேரும் நடக்குது. நான் என்ன நடக்கும் அதுல எல்லாத்தையும் நான் கிளியரா உண்மையா நான் சொல்லியிருக்கேன், நான் எந்த ஒரு விஷயத்திலயும் நான் தப்பு சொன்னதில்லை அப்படின்னு இவரு சொல்றாரு. கொஞ்சம் அழுகுறாரு. ஸோ பாவம், ஓகே பாவம் பாக்கிறது வேணாம், பிகாஸ் அஸ் அ சோசியல் மீடியாவை நம்ம பாவம் பாக்கிறது யாருக்கும், ரெண்டு பேருக்கும் பாவம் பாக்கிறது வேணாம். இவர் அழுகுற எமோஷனல் டைப் எதுவும் நம்ப ஆகாது தானே, அவர் எமோஷனல் தான் அழுகுறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணா, இல்ல பொண்ணுங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா, எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டுறாரு. அந்த பொண்ணு வீடியோ வைரல் ஆச்சு இல்ல, அந்த கீழே நிறைய பேர் ஜனங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. எப்படி நீங்க இப்ப நீ மட்டும் இப்படி சொல்றியம்மா, அந்த 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 பக்கமே ஏதோ உண்மை இருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப நீ இந்த கேன்சல் பண்ணனா, நீ ஒரு பல்கான ஆர்டர் பண்ணிருக்க, சோ அந்த ஒரு மனுஷனுக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு, இது உனக்கே நியாயமா? இப்ப 25,000 ரூபாய் கட்டி வேற அவர் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காரு, அதுக்கு என்ன நீ சொல்ல போற அப்படின்னா ஜனங்க நிறைய பேர் கேக்குறாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு நிறைய பேர் சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு மேல இந்த மாதிரி நடந்தா எப்படி ஒரு விஷயம்? அந்த பொண்ணு கேக்குது என்டிடிவி காரங்களுக்கு, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி மூக்கு உடஞ்சிருக்கு, எனக்கு இப்ப பிராக்சர் ஆயிருக்கு, சோ அதுக்கு நான் இது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் என்டிடிவி காரங்க போக்கஸ் பண்றாங்க. பட் அப்ப என்ன நடக்கும், ஜொமேட்டோட சிஓ இந்தியா இவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, காமராஜ் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஜொமேட்டோ காரங்க என்ன, ஜொமேட்டோட இந்தியா சிஇஓ என்ன சொல்றாருன்னா, இந்த காமராஜ பத்தி ஃபுல் டீடைல் எடுத்தோம். சோ காமராஜ் கிட்டத்தட்ட 26 மாசமா கிட்டத்தட்ட 2 வருஷமா ஜொமேட்டோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவரு 5,000க்கும் மேற்பட்ட ஒரு டெலிவரி பண்ணிருக்காரு. அண்ட் இவர் பண்ண ரீசெண்டான நிறைய டெலிவரிஸ் கூட நாங்க போன் பண்ணி அவர்கிட்ட அவரை பத்தியா கேட்டோம். அவரை பத்தி கேட்டதும் இல்லாம இவர் இந்தியாலே டாப் மோட் லிஸ்ட்லயே, அதாவது ரேங்கிங்லயே ரேட்டிங்லயே முதலாவது இல்ல. சோ ஒரு ரேட்டிங்ல ஒரு ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு 5 out of 4.75 எடுத்திருக்காரு. சோ இவர் மேல எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவோட சிஓ, அதாவது ஜொமேட்டோட சிஓ சொல்றாங்க, இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவரும் பாருங்க சார், நானும் நிறைய இடத்துக்கு போவேன், அவங்களும் எனக்கு தண்ணி கொடுப்பாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க, நல்லா நிறைய பேர் பேச வைப்பாங்க, பட் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் என் லைஃப்ல நடந்தது இல்லை, இது மேல நடக்கவும் கூடாதுன்னு இருக்கேன், எனக்கு இந்த ஒரு நியாயம் கிடைச்சாங்க. இவங்களை லீகலா தான் பாருங்க, எந்த ஒரு இல்லீகலும் எந்த ஒரு சட்டையை எடுத்துட்டு போய் இல்ல பெரிய கேங் வரலாம் எதுவுமே, லீகலா தான் கோர்ட் வழியா போறாங்க. கோர்ட் வழியா போறதால இப்ப ஜொமேட்டோ என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்த ஒரு விஷயம் இங்க தொட முடியாது, நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அது வரைக்கும் முடியுது. ஜொமேட்டோ என்ன சொல்லுதுன்னா, அந்த பொண்ணுக்கு பிராக்சர் நடத்துக்கலாம், அந்த சர்ஜரிக்கு நாங்களே பாத்துக்கணும், நாங்களே ஒத்துக்கிறோம். அதே இல்லாம இதே மாதிரி அந்த பையனுக்கும், அதாவது காமராஜுக்கும் லாஸ் நடந்திருக்கு, சோ அந்த ஃபேமிலிக்கும் நாங்களே பாத்துக்கிறோம். அண்ட் நீங்க அதாவது லீகலா தானே போறீங்க, சோ நாங்களும் லீகலாவே போறோம். நீங்க அந்த ஒரு செலவு பண்றது, நீங்களோட குளோத் செலவெல்லாம் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சொல்றாங்க. இப்படின்னு எல்லாத்துக்கும் நாங்க எடுத்துக்கிறோம். ஜொமேட்டோ கை எடுக்குது, கை எடுத்து நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட அப்புறமா என்ன நடக்குதுன்னா, ஜொமேட்டோ பண்ணதுல சோ ஜொமேட்டோவும் இந்த மாதிரி சொல்லுது, இந்த மாதிரி எல்லா விஷயம் நடந்திருக்கு, எதுவும் தப்பு நடந்திருக்கு, நாங்க லீகலாவே வரும். சோ இது எனக்கு தெரிஞ்சபடி இவர் மேல எந்த ஒரு தப்பு நடந்திருக்க சான்சஸ் இல்ல, நாங்க லீகலா வந்து உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு ஜொமேட்டோ சொல்றாங்க. இது வரைக்கும் தான் நேத்து முந்தைய நேத்து வரைக்கும் நடந்திருக்கு. பட் நேத்து ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு, அதாவது அந்த பொண்ணு இந்த ரைட் ஹேண்ட்ல எனக்கு அடிபட்டிருக்கு, சோ இந்த அடியும் அந்த அந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப அந்த ஒரு சண்டை நடக்கிறதான் ஆச்சு அப்படின்னு காமிட்டுறாங்க. அதே மாதிரி அது ஃபர்ஸ்ட் எய்ட் பவுடர் வந்து அன்னைக்கு நைட்டே ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. சோ அந்த அந்த வீடியோ வைரல் ஆனப்போ அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல அடின்றதே ஒன்னும் இல்லை, அதை நான் தம்ப்னெயில கூட போட்டு வச்சிருக்கேன். அதுல இப்போ நீங்க வேணா என்ன சொல்றீங்க, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றது எனக்கு ஈஸியா சொல்லிடுறாங்க. பிகாஸ் நம்ம யாரோட விஷயமும் கொஞ்சம் நான் கொஞ்சம் பாக்குறது, இந்த மனுஷன் ரொம்ப பாவமா இருக்காரு, இந்த பொண்ணு பாவமா இருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியா எதுவுமே வச்சுக்கோங்க. தெல்ல தெளிவா ஆராய்ஞ்சி அலைஞ்சிதான் நம்ம எல்லாத்தோட விஷயமும் பாக்கணும் அப்படின்னு காரணத்துக்காக நான் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் நான் சொல்லிருக்கேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, யாரோட விஷயம் கரெக்டா இருக்கும், சோ யாரோட பக்கம் சப்போர்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்ப என்னன்னா, அந்த டெலிவரி பாய் மேலதான் நிறைய சப்போர்ட் இருக்கு இன்னி வரைக்கும். சோ அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? சோ இப்ப என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியறது இல்ல. நானும் இப்போ என்னோட ஒப்பீனியன் எதுவுமே சொல்ல முடியாது, பிகாஸ் நான் ஒரு பிக் பாஸ் சீசன் 3 ரேஷ்மா மாதிரி நியூட்ரலாவே ஒரு சோசியல் மீடியாவோட யூஸ் பண்றதால என்னால எதுவுமே சொல்ல முடியாது. நான் எதுவுமே ஈஸியா போய் நான் இவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். எது கடைசியில எது உண்மை தெரிய வருதோ அதுக்குதான் நம்மளும் சப்போர்ட் பண்ணிக்கணும். எது ஏன்னா அதுதான் நடக்க போகுது, ஏன்னா லீகலாவே போறாங்க. சோ லீகலாவே எது நடக்குதோ அப்படின்னு பார்த்தப்போ இல்ல இது எதுவும் தப்பு நடந்திருக்கும் உங்க மனசாட்சி படி நினைச்சா ஓகே, பட் தட்ஸ் வாஸ் அ குட் மனசாட்சி படி எல்லாமே உண்மையா தான் இருக்கும், எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன். அண்ட் இது மாதிரி ஏதாவது நான் இதுவே கொஞ்சம் ரொம்ப லேட்டாவே சொல்லிட்டேன், பட் இது மேல ஏதாவது இந்த ஒரு கேஸ பத்தின ஒரு விஷயம் ஏதாவது இன்னும் அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் மறக்காம அதையும் வந்து சீக்கிரமே சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அதையும் நான் உறுதி மொழி எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட்
எந்த மாதிரி ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு வச்சு அதையோ மறக்காம கமெண்ட்ல எழுதி பண்ணுங்க. அண்ட் என்ன எங்கேயாவது நீங்க சோஷியல் மீடியால பர்சனலா எங்கேயா ஃபாலோ பண்ண அப்படின்னா சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் கமெண்ட் செக்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அங்கே போய் என்ன வேணா எனக்கு போய் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் நாளைக்குனா இதே மாதிரி நீங்க சொல்ற இன்னொரு டாபிக்ல மீட் பண்ற வரைக்கும் அண்டில் தென் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தருண் ஆஃப் யுவர் பை இன்சஸ்.